வணக்கம் மாணவர்களே, இன்னைக்கு ஸ்டாண்டர்ட் 8 சயின்ஸ் யூனிட் 2 ஃபோர்ஸ் அண்ட் ப்ரெஷர் அதனுடைய பார்ட் 2 வீடியோ தான் பார்க்க போகிறோம். இதில் நம்ம என்னென்ன லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா, அண்டர்ஸ்டாண்ட் த கரெக்டரிஸ்டிக் ஆஃப் அட்மாஸ்பியரிக் அண்ட் லிக்விட் ப்ரெஷர், அப்ளை பாஸ்கல்ஸ் லா இன் டே டு டே லைஃப், அண்டர்ஸ்டாண்ட் த அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் சர்ஃபேஸ் டென்ஷன் அண்ட் விஸ்காசிட்டி. ஃபோர்ஸ் அண்ட் ப்ரெஷர் இன் லிக்விட்ஸ், திரவங்களில் விசை மற்றும் அழுத்தம். You would have noticed that an upward force is exerted by water on a floating or a partly submerged body. This upward force is called bayonet force. மிதக்கக்கூடிய அல்லது பகுதி அளவு நீரில் மூழ்கியிருக்கும் பொருளில் நீர் ஒரு மேல்நோக்கு விசையை செலுத்துது. இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், பயோனட், மிதப்பு விசை அப்படின்னு சொல்கிறோம். திஸ் ஃபினாமினா இஸ் நோன் அஸ் பயோ அண்ட் சி, மிதத்தல் அப்படின்னு சொல்கிறோம். திஸ் ஃபோர்ஸ் இஸ் நாட் ஓன்லி எக்ஸர்டட் பை லிக்விட் பட் ஆல்சோ பை கேஸஸ். இந்த ஃபோர்ஸ் எதுலலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தா, லிக்விடில் மட்டும் இல்லாமல் கேஸஸ் கூட இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா எம்டி பவுல், இதில் வாட்டரை ஃபில் பண்ணி வச்சுருக்கோம். இதை உள்ள ஒரு பிளாஸ்டிக் பாலை போடும்போது பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இது என்ன ஆகுது, மிதக்குது. இதில் ஒரு குளோபு, கிளாஸால் ஆன குளோபை போடும்போது என்ன ஆகுதுன்னு பாருங்கள், இது என்ன ஆகுது, ஃபுல்லாக வந்து மூழ்கிருது. இப்போ இது எல்லாத்துக்கும் என்ன காரணம் அப்படின்னா, நீரோடைய மேல்நோக்கு விசை, அதான் என்ன சொல்கிறோம், பயோனட் ஃபோர்ஸ். திஸ் அப்வர்ட் ஃபோர்ஸ் டிசைட் வெதர் அண்ட் ஆப்ஜெக்ட் வில் சிங் ஆர் ஃப்ளோட். இந்த மேல்நோக்கு விசையை ஒரு பொருள் மிதக்கிறதுக்கும் இல்லை மூழ்கிறதுக்கும் தீர்மானம் செய்யுது. இஃப் த வெயிட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் இஸ் லெஸ் தென் த அப்வர்ட் ஃபோர்ஸ் then the object will float, if not it will sink. ஒரு பொருளோட எடை மேல்நோக்கு விசையை விட குறைவாக இருந்தால் அப்பொருள் மிதக்கும், இல்லை அதை விட அதிகமாக இருந்ததுன்னா என்னவாகும், மூழ்கிவிடும். ப்ரெஷர் எக்ஸர்டட் பை லிக்விட்ஸ், லிக்விட் எக்ஸர்ட் ப்ரெஷர் நாட் ஓன்லி ஆன் த பேஸ் ஆஃப் த கண்டெய்னர் வெசல் இன் விச் தே கெட்ச் பட் ஆல்சோ ஆன் த சைட் ஆஃப் த வால். திரவமானது கொள்கலன்களுடைய அடிப்பகுதியில் மட்டும் அதனுடைய அழுத்தத்தை செலுத்துறது கிடையாது, அதனுடைய அனைத்து பகுதிகளிலையுமே செலுத்துகிறது. த ப்ரெஷர் எக்ஸர்டட் பை எ லிக்யூட் டிபெண்ட்ஸ் ஆன் த டெப்த் ஆஃப் த பாயிண்ட் ஆஃப் அப்சர்வேஷன் கன்சிடர் இன் இட். திரவங்களால் செலுத்தப்படக்கூடிய அழுத்தம் உற்றுநோக்கும் புள்ளியுடைய ஆழத்தை சார்ந்தது. ஆழம் அதிகரிக்க அதிகரிக்க அழுத்தம் அதிகரிக்கும். ஆக்டிவிட்டி 3, டேக் ஏ பிளாஸ்டிக் பாட்டில், பஞ்ச் 3 ஹோல்ஸ் ஆன் இட்ஸ் சைட் த சேம் டைரக்ஷன். இப்போ ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் எடுத்திருக்கோம், அதில் வந்து 3 ஹோல்ஸ் போட போகிறோம். போட்டுட்டு அதில் தண்ணியை ஊற்றுனதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்ப்போம். வாட்டர் ஃப்ரம் த லோயஸ்ட் ஹோல் கம்ஸ் அவுட் வித் அ கிரேட் ஸ்பீட் அண்ட் த வாட்டர் ஃப்ரம் த டாப் மோஸ்ட் ஹோல் கம்ஸ் அவுட் வித் லீஸ்ட் ஃபோர்ஸ். இந்த பிக்சரில் பாருங்கள், 3 ஹோல்ஸ் ஜார் இருக்குது, இதில் தண்ணி ஊற்றிருக்காங்க. ஊற்றும்பொழுது என்னாகுது, ஹை ப்ரெஷர் ஜெட் வேகத்தில் வருது. ரெண்டாவது இங்கே எப்படி இருக்குது, மிடில் ரேஞ்சில் வருது. இங்கே நாசிலிருந்து இங்கே வரக்கூடியது, டாப் மோஸ்ட்டில் வரக்கூடியது லோ ஸ்பீடில் வருது. ஸோ த ப்ரெஷர் ஆஃப் வாட்டர் டிபெண்ட்ஸ் ஆன் டெப்த். இங்கே பார்த்தீங்கன்னா மிடில் இருக்கிறதுலேருந்து தண்ணி ஸ்லோவாக வருது, அடியில் இருக்கிறதுல தண்ணி அதிகமாக வருது. என்ன ரீசன் அப்படின்னா, டெப்த் ஆழம் அதிகமாக அதிகமாக அழுத்தம் அதிகமாகும். திஸ் ஆக்டிவிட்டி கன்ஃபர்ம்ஸ் த ப்ரெஷர் இன் ஏ லிக்விட் வேரிஸ் வித் த டெப்த் ஆஃப் த பாயிண்ட் ஆஃப் அப்சர்வேஷன் இன் இட். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்லேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, ஆழம் அதிகரிக்க அதிகரிக்க திரவங்களால் செலுத்தப்படக்கூடிய அழுத்தமும் அதிகரிக்குது. டேக் ஏ ரப்பர் பால் அண்ட் ஃபில் இட் வித் வாட்டர், மேக் டைனி ஹோல்ஸ் ஆன் இட்ஸ் சர்ஃபேஸ் வித் எ பின் அட் டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸ், ப்ரஸ் எனிவேர் ஆன் த பால், வாட் டு யூ அப்சர்வ். ஒரு ரப்பர் பால் எடுத்து அதில் பின்னை வச்சு ஹோல்ஸ் போட்டு தண்ணியால் ஃபில் பண்ணிவிட்டு ப்ரெஷர் கொடுக்கும்போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, எல்லா துளைகள் வழியாகவும் நீர் ஒரே அளவு பரவும். இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, பாஸ்கல் சொல்கிறாரு, பாஸ்கல்ஸ் லா ஸ்டேட் தட் த ப்ரெஷர் அப்ளைட் அட் எனி பாயிண்ட் ஆஃப் எ லிக்யூட் அட் ரெஸ்ட் in a closed system will be distributed equally through all directions of the liquid. மூடிய அமைப்பில் ஓய்வு நிலையில் உள்ள ஒரு திரவத்தின் எந்த ஒரு புள்ளியிலையும் அளிக்கப்படக்கூடிய அழுத்தமானது அத்திரவத்தின் அனைத்து புள்ளிகளுக்கும் சமமாக பகிர்ந்தளிக்கப்படும். இதுதான் வந்து என்ன சொல்கிறார் பாஸ்கல்.
இந்த மூடிய பாட்டிலில் ஒரு சைடு ப்ரெஷர் கொடுக்கும்போது என்ன ஆகுது, அனைத்து பகுதியில் இருக்கிற ஹோல் வழியாகவும் வாட்டர் வந்து ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. அப்ளிகேஷன் ஆஃப் பாஸ்கல் லா இன் ஆட்டோமொபைல் சர்வீஸ் ஸ்டேஷன் உடைய பயன்பாடு. இன் ஆட்டோமொபைல் சர்வீஸ் ஸ்டேஷன் த வெஹிக்கிள்ஸ் ஆர் லிஃப்டட் அப்வர்ட் யூசிங் எ ஹைட்ராலிட்டிக் லிஃப்ட் விச் ஒர்க் அஸ் பர் பாஸ்கல் லா. வாகனங்கள் பழுதுபார்க்கும் பணிமனைகளை பார்த்திங்கன்னா, வாகனங்களை உயர்த்துவதற்கு இந்த ஹைட்ராலிக் லிஃப்ட் பாஸ்கல் முறையில் பயன்படுகிறது. ஆட்டோமொபைல்ஸ் பிரேக் சிஸ்டம் ஒர்க்ஸ் அக்கார்டிங் டு பாஸ்கல் லா. வாகனங்களில் வேக தடை ஸ்பீட் பிரேக்கு பாஸ்கல் விதியின் அடிப்படையில் பயன்படுகிறது. த ஹைட்ராலிட்டிக் ப்ரஷ் இஸ் யூஸ்டு டு கம்ப்ரஸ் த பண்டில்ஸ் ஆஃப் காட்டன் ஆர் கிளாத் ஸோ அஸ் டு ஆக்குபை லெஸ் ஸ்பேஸ். பஞ்சு இல்லைனா ஆடைகள் வந்து கடையில் வாங்கும்போது எப்படி இருக்கும், குறைவான இடத்த அடைச்சிக்குது. அது எப்படின்னா, தே ஆர் யூஸிங் த பாஸ்கல் லா. சர்ஃபேஸ் டென்ஷன், பரப்பு இழுவிசை, அதுக்கு ஒரு சின்ன ஆக்டிவிட்டி பார்க்க போகிறோம். ஒரு பவுல் எடுத்துக்கிறோம், அதில் டிஷ்யூ பேப்பர் போட போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா, டிஷ்யூ பேப்பர் போட்ட உடனே அது என்ன ஆகுது, மிளக்குது. அது மேலே ஒரு பின்னு போடுறேன். போட்டோடனே என்ன ஆகுது, கொஞ்சம் நேரம் கழித்து அதனோட வெயிட்டு காரணமாக இந்த டிஷ்யூ பேப்பர் என்ன ஆகுது, மூழ்க ஆரம்பிக்குது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, இது கொஞ்சம் அளவுக்கு மூழ்கி இது மிதக்க ஆரம்பிக்குது. என்ன ரீசன், திஸ் இஸ் பிகாஸ் ஆஃப் வாட்டர் மாலிகுல்ஸ் ஆன் த சர்ஃபேஸ் விச் டென் டு கான்ட்ராக்ட் தெம்செல்ஸ் லைக் த மாலிகுல்ஸ் ஆஃப் எலாஸ்டிக் மெம்பரேன். நீரின் மூலக்கூறுகள் எப்படி இருக்குது அப்படின்னா, இழுத்து கட்டப்பட்ட ஒரு ஜவ்வ போல தன்னுடைய பரப்பை வந்து என்ன பண்ணிக்குது, குறைத்து கொள்கின்றன. அதனால் நீரின் பரப்பு விசையை குறைக்க முடிகிறது. அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் சர்ஃபேஸ் டென்ஷன், பரப்பு இழுவிசையோட பயன்பாடுகள். சர்ஃபேஸ் டென்ஷன் இஸ் அ ரீசன் ஃபார் மெனி ஈவெண்ட்ஸ் வி சி இன் ஆர் டெய்லி லைஃப். அன்றாட வாழ்வில் நம்ம நிறைய விஷயங்கள் பரப்பு இழுவிசையால் நடைபெறுகிறது. என்னென்னு பார்ப்போம். இன் பிளான்ஸ் வாட்டர் மாலிகுல்ஸ் ரைஸ் அப் டியூ டு சர்ஃபேஸ் டென்ஷன். தாவரங்களில் பரப்பு இழுவிசை காரணமாக என்ன ஆகுது, நீர் மேலே போகுது. சைலம் ஃப்ளோயம் ரெண்டு டிஷ்யூ இருக்குது. சைலம் என்ன பண்ணுது, சைலம் டிஷ்யூஸ் ஆர் வெரி நேரோ வெசல்ஸ் ப்ரெசன்ட் இன் பிளான்ஸ். வாட்டர் மாலிகுல்ஸ் ஆர் அப்சர்வ்ட் பை த ரூட்ஸ் அண்ட் தீஸ் வெசல்ஸ் ஹெல்ப் த வாட்டர் டு ரைஸ் அப்வர்ட் டியூ டு கேபிலரி ஆக்ஷன். இந்த சைலம் குழாய் என்ன பண்ணுது, ஒரு சின்ன மைனூட்டாக நுண்புழை மாதிரி ஒன்று இருக்கும், அந்த நுண்புழை ஏற்றம் காரணமாக என்ன பண்ணுது, நீர் வந்து தாவரத்தோடைய மற்ற பகுதிகளுக்கு கடத்துகிறது. அப்ளிகேஷன் ஆஃப் சர்ஃபேஸ் டென்ஷன் இன் பிளான்ட்ஸ் விச் இஸ் காஸ்டு பை த சர்ஃபேஸ் டென்ஷன் ஆஃப் வாட்டர், இது நீரோடைய பரப்பு இழுவிசை காரணமாக இருக்குது. During heavy storm, ships are damaged due to surface tension of water. By pouring oil or soap powder into sea, sailors reduce its impact. கடுமையான புயல் காற்றுல நீரோடைய பரப்பு இழுவிசை காரணமாக கப்பல்கள்லாம் சேதமடையுது. ஏன்னா சோப்பு பவுடர் அல்லனா எண்ணெயை அந்த கடலில் நீர் மேலே பரப்புறது மூலமாக இதன் தாக்கத்தை குறைக்க முடியும். இப்போ வீட்டில் விளக்கு எரியுது, இப்போ விளக்கு எரியும் பொழுது எண்ணெய் ஊற்றுறோம், எண்ணெய் வந்து எப்படி அந்த திரிக்கு மேலே போய் எரியுது அப்படின்னு பார்த்தோம்னா, அதுக்கு ரீசன் என்னென்னா பரப்பு இழுவிசை. விளக்குக்கு அடிப்பாகத்தில் இருக்கக்கூடிய எண்ணெய் திரி மூலமாக மேலே சென்று எரியுது. வாட்டர் ஸ்ட்ரைடர் இன்செக்ட் ஸ்லைட்ஸ் ஆன் த வாட்டர் சர்ஃபேஸ் ஈஸிலி டியூ டு த சர்ஃபேஸ் டென்ஷன் ஆஃப் வாட்டர். இங்கே பார்த்தீங்கன்னா, நீர் சிலந்தி ஈஸியாக நீர் மேலே நீந்தி போகுது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, சர்ஃபேஸ் டென்ஷன் ஆஃப் வாட்டர். விஸ்காஸ் ஃபோர்ஸ் ஆர் விஸ்காசிட்டி, பாகியல் விசை அல்லது பாகுநிலை. ஈச் லிக்விட் மூவ்ஸ் வித் டிஃப்ரெண்ட் ஸ்பீட், வாட்டர் ஃப்ளோஸ் ஃபாஸ்டர் தென் அதர் லிக்விட். ஒரு ஒரு நீர்மமும் ஒரு ஒரு வேகத்தில் வந்து என்னவாகும், ட்ராவல் பண்ணும். வாட்டர் வந்து வேகமாக மற்ற லிக்விடை விட போகும். கோகனட் ஆயில் ஃப்ளோஸ் வித் ஏ மாடரேட் ஸ்பீட், தேங்காய் எண்ணெய் ஒரு மீடியமான ஸ்பீடில் போகும். கீ ஃப்ளோஸ் வெரி ஸ்லோலி, நெய் வந்து எப்படி இருக்கும், கீழே ஊற்றும்போது இல்லைனா இதில் ஊற்றும்போது மெதுவாக மூவ் ஆகும். பிட்வீன் த லேயர்ஸ் ஆஃப் த லிக்யூட் விச் இஸ் இன் மோஷன் தெர் இஸ் எ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் பேரலல் டு த லேயர்ஸ் ஆஃப் லிக்யூட். இந்த நீர்மங்களுக்குள்ளே காணப்படக்கூடிய உராய்வு விசை காரணமாக தான் இது என்ன ஆகுது, ஒன்றொரு மூமெண்ட்டும்
difference of speed la irukku. This frictional force opposes the motion of the liquid layers while they are in motion. இந்த உராய்வு விசை என்ன பண்ணுது அப்படின்னா, திரவங்கள் இயங்கும் போது அவ்வியக்கத்தை எதிர்க்கும் வகையில் அமைந்திருக்கு. The frictional force acting between the successive layers of the liquid which acts in order to oppose the relative motion of the layer. ஒரு திரவம் பாயும்போது திரவங்களை அடுத்தடுத்த அடுக்குகளுக்கு இடையே எதிர்க்கும் வகையில் இருக்கக்கூடிய பண்பு என்ன சொல்கிறோம் நம்ம, பாகியல் பண்பு, அதாவது விஸ்கஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். Such a property of liquid is called viscosity. இதை நம்ம என்ன சொல்கிறோம், பாகுநிலை அப்படின்னு சொல்கிறோம். விஸ்காஸ் ஃபோர்ஸ் இஸ் மெஷர்ட் பை த யூனிட் கால் பாய்சின் சிஜிஎஸ் சிஸ்டம் அண்ட் கேஜி மீட்டர் பவர் மைனஸ் ஒன் அண்ட் செகண்ட் பவர் மைனஸ் ஒன் ஆர் என் எஸ் எம் பவர் மைனஸ் டூ இன் எஸ்ஐ சிஸ்டம். இந்த லெசனோட கண்டினியூவேஷன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.